புறத்தோற்றத்தை வைத்து முடிவெடுக்க கூடாது என்று அரங்க மகா தேசிகர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். செயலை பார்த்து தெரிந்து கொள்ளலாம். கனை கொடிது யாழ் கோடு, அம்பு அழகாக இருக்கும், அது கொலைக்கருவி. தோற்றம் பார்த்தா பரபுரம சொல்ல மாட்டான், தாடி கூடி வச்சு தடா முடி வச்சுக்கிட்டு பார்த்தா பெரிய மகான் மாதிரி இருப்பான். சுத்த அவள்தான், விகாரம் உள்ளவனாக இருப்பான். விகாரம் உள்ள ஒரு களிம்பு தேகம், அசுத்த தேகம் உள்ளவனாக இருப்பான். அப்போ புறத்தோற்றத்தை வச்சு நம்ம முடிவெடுக்கக்கூடாது. அது அம்பு, அவன் வாழ்க்கையை நம்ம வாழ்க்கையை பால்படுத்தி விடுவான். பாவி ஒன்று பொருள் இருப்பான், காமகுணம் இருப்பான். அழகு சொற்கள் இருக்கும் அவனிடம், பிராணம் எப்படி செய்ய வேண்டும், அப்படி செய்ய வேண்டும், மூச்சை இப்படி கட்டணும், அப்படிக்கான்னு சொல்லிட்டு இருப்பான். இவனுக்கு தெரியாது, கல்லாத மூடருக்கு கல்லாத நல்லறானா. இவனுக்கு பெரிய பெரிய மகான் மாதிரி இருக்க போய் மூச்சு காட்டு எப்படி கட்டார் அப்படின்னு நிறுத்தி வைக்கிறாருன்னு. சில பேர் ஒரு ஜான் அப்படியே மேலே நிற்பான், அப்படியே வருவான். ஒரு ஜான் எந்திரிப்பான், கம்ப சம்மணம் போட்டானா அடியில் ஒரு ஜான் எந்திரிச்சு அப்படின்னு நிற்பான், அப்படியே சுற்றி வருவான். அது ஒரு வகை யோகம். சில பேர் தனிக்குள்ளேயே ரெண்டு மணி நேரம் மூழ்கி கிடப்பான், அது ஒரு யோகம். சில பேர் ஒரு மணி நேரம் மூச்சை கட்டுவான், அது ஒரு வகை யோகம். இப்படியெல்லாம் கட்டி காட்டுவான். இவனுக்கு இல்லாத தனக்கு தெரியாது, இவனுக்கு ஞான அடையனுங்கிற ஒரு ஆர்வத்தின் காரணமாக அவன் சொல்ல பேக்காம விட்டுவான், ரெண்டு பேரும் அடிபட்டு போவான். ஆக இதெல்லாம் அவர் அந்த தோற்றத்தை கண்டு முடிவெடுக்கக்கூடாது. கனை கொடிது, ஆனால் அவன் கொலைக்காரன். ஆனால் வந்து எப்படி சொல்லியிருக்கான்னா, தோட்டத்தை கண்டு முடிவெடுக்காதே, அவன் அம்பு போன்ற அவன் கொலைக்கறிவு இல்லாத தானுடைய வாழ்வை பால்படுத்தி விடுவான். மனுவிடக்கூடாதே, சிக்குலையை விந்து விடாதே, பந்தபாசம் ஆகாது, பிள்ளைகள்லாம் வீட்டுக்கு போகாதே. அப்போ எவ்வளோ பெரிய கொடுமை, இவனுக்கு என்ன தெரியும்? அதை விட அவனை சொல்லி அவன் இல்லாத தனக்கு எடுத்து விடுவான், காசெல்லாம் அவன் வாங்கி வச்சுக்குவான். கனை கொடிது, கனை என்பது அம்பு. கனை கொடிது யாழ் கோடு, யாழ் என்பது அது ஒரு இசைக்கருவி, வீணைன்னு வச்சுக்கலாம். யாழும் அது ஒரு இசைக்கருவி, அதுபோல் வளைஞ்சு நிற்கும். யாழ் கோடுனா வளைஞ்சிருக்கு. யாழ் கோடு செவ்விது ஆங்கன்ன வினைப்படும் போலால் கொள்ளணும். தோட்டத்தை கண்டு முடிவெடுக்காதே, அம்பு கொலைக்கருவி போன்றது. பார்த்த ஒன்றுமே தெரியாது, செயலை பார், செயலை பார்த்து ஒரு முடிவெடுறான். நம்ம வல்லவன் சொல்லுவான், ஞானி யாரும் இல்லைன்னு கண்டுபிடிக்காதே, செயலை பார்த்து தெரிஞ்சுக்கணும். பட்டத்தார் இடத்துல உட்கார்ந்துருந்தார் திருவடி மருத்துவரில். அவர் மடாதிபதி இங்கே வந்திருந்தார். மடாதிபதி காதில் கவண்டலம் போட்டிருக்கார், ஒரு பெரிய வளையமாக போட்டுவார், அது பெண்கள் போட்டிருப்பாங்க. ஜடா அப்படி இருக்குது, உத்தராட்ச கோட்டை இருக்குது, யோகத்தண்டு இருக்குது, புளித்துடாசனம் அப்படி பரிய பார்த்த பரபிரமஸ்வரூபியாக இருக்கிறான், சுத்த களிமண்ணுப்பேன். அந்த காலத்தை இப்போ இருக்கான்னு சொல்லலை. இவர் பட்டத்தார் ஒரு கோமலை கட்டிட்டு ஒரு சும்மா நாலு மணி ஒரு இடம் முழங்காலவனு பேசி கட்டியிருக்கார். முழங்காலவனு பேசிட்டு உட்காந்து துண்டு போட்டு உட்காந்தார். ஒருத்தன் வந்தான், அந்த மடாதேவியை பார்த்தான், அவர் பல்லக்கில் வந்து இறங்குறார். அப்படி பார்த்த உடனே ஆஹா, பெரிய மகான்ட்டார். அந்த அவர் தரிசனம் பண்ணிட்டு அவர் வரார். ஒரு இல்லாதான் வந்தவுடனே ஒரு கோயிலில் ஒரு பத்து பேர் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.